வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. கடந்த 2022 சென்னை மாநகரின் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் போதைப் பொருள் தடுப்பு தொடர்பாக மொத்தம் 677 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 1030 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் சுமார் 12.7 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா, மெத்தம்ஃபெட்டமைன், எஃபெட்ரின், கொக்கைன், LSD மாத்திரைகள் போன்ற போதை வஸ்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023 1023 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 1588 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், சுமார் 15.6 லட்சம் மதிப்பிலான போதை வஸ்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில், நடப்பாண்டு ஜூன் வரையிலான காலகட்டத்தில் மட்டும் 604 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 1034 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதோடு, சுமார் 15.8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதை வஸ்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்டு 1605 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் போலீசாரின் கடும் நடவடிக்கையால் 2023 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டதாகவும், இது முந்தைய ஆண்டை காட்டிலும் 2 மடங்கு அதிகம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நடப்பாண்டை பொறுத்தவரை 1663 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும், இது முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 58.78% அதிகம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல 2022 5 கிலோ மெத்தம்ஃபெட்டமைன் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில், 2023 2 மடங்கு அதிகரித்து 11 கிலோ பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும், நடப்பாண்டில் அதன் அளவு 6 கிலோவாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்டு 51,000 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில், 2023 17,000 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவே நடப்பாண்டில் தற்போது வரை 37,000 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும், இது முந்தைய ஆண்டை காட்டிலும் 2 மடங்கு அதிகம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நடப்பாண்டில் கடந்த 6 மாத காலகட்டத்தில் மொத்தம் 324 கிலோ கஞ்சா மற்றும் 12,000 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதியாக போதைப் பொருள் கடத்தல் மற்றும் விற்பனை தொடர்பாக கடந்த 2022 62 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட நிலையில், இந்த கைது நடவடிக்கை 2023 97 ஆகவும் 2024 152 ஆக அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சென்னையில் போதைப் பொருள் புழக்கம் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்பட்டு வருவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.